ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பபீஸ் பேக்கிங் ஷோ. இன்றைக்கி நம்ம பேக்கிங் ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சீரக பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். அதை வந்து கோதுமை வச்சு எப்படி ஹெல்த்தியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு 2 டீஸ்பூன் சீரகத்தை லைட்டாக கரிஞ்சிடாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, சுகர் இருக்கு இல்லையா, ப்ரௌன் சுகர், இது வந்து 1/4 கப் எடுத்துருக்கேன். நான் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி பொடி பண்ணிட்டேன். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக பனங்கல்கன் பவுடர் இல்லை நாட்டு சக்கரை அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லைன்னா ஒயிட் சுகர் ஓகே தான். ஒயிட் சுகர் வந்து பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பட்டர், நான் வந்து இது வந்து கோல்டு பட்டர் அப்படியே ஃப்ரிட்ஜிலிருந்து சில்லுன்னு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1/4 கப் கோல்டு பட்டர் எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். பட்டர் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விஸ்க் ஹேண்ட் விஸ் வச்சு கூட நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டர் கொடியே நான் பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுலேயும் பாதி, அது 1/8 டீஸ்பூன் சால்ட். இப்போ இதெல்லாத்தையும் உள்ளே சலிச்சு விட்ருவேன். இது கூடயே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த 2 டீஸ்பூன் சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து உதிரி உதிரியாக பசைங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக பசைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பால் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிக்கலாம். ரொம்ப அமுத்தி பசைணுங்கிறது இல்லை, சும்மா எல்லாமே சேர்ந்து வந்தால் போதும். நான் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி அமுத்தி அமுத்தி பசைஞ்சோன்னா பிஸ்கெட் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அமுத்தி பசையாமல் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர மாதிரி பசைஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துச்சு. அவ்வளோதான் நம்மளோட பிஸ்கெட் டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு கிளிங் ரேப்பில் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிளிங் ரேப் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஓகே, நம்ம 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நம்மளோட பிஸ்கெட் டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மீன்வைல் அவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சில வீடியோஸை சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ரோல் பண்ணும்போது கொஞ்சம் உதிரி உதிரியாக போகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம ரேப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளிங் ரேப் வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நான் வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பாஷன் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு டம்ளர் இல்லை குக்கி கட்டுறோம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட பிஸ்கெட்ஸ் எல்லாம் பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். நான் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பேக் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட சீரக பிஸ்கெட் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா என்னோடது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனால 20 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நீங்கள் வந்து நல்லா தின்னாக ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 15-20 மினிட்ஸ் இந்த சைடில் வந்து கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து பேக் பண்ண உடனே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் 10 நிமிஷம் ஆற வச்சுருக்கேன். ஸோ ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஓகே, நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிக்கும்போது தொட்டு சாப்பிட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பெஸ்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, அளவாக இருக்குது. அப்போ தான் வந்து நம்ம டீ கூடையோ இல்லை பால் கூடயோ சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ப்ளைனாக சாப்பிட போகிறீங்கன்னா ஸ்வீட் வந்து 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷன், ஏன்னா நம்ம இதில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சீரக பிஸ்கெட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching my video. Before baking, see for cake. இன்னைக்கு பீஃபார் பிஸ்கெட்.